அனைவருக்கும் வணக்கம். நாம் ஓகமாமுனிவர் அருளி செய்த சப்தகாண்டம் என்கிற 7000 பாடல்களை கொண்ட நூற்றொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களிலே மயிர்பாலம் நெருப்பாறு என்பது என்ன என்பதை குறித்து ஓகமாமுனிவர் தரக்கூடிய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். மேலும் பிறவிகள் என்பவை ஏற்பட்டு கொண்டே இருப்பதற்கு எது அடிநாதமாக இருக்கிறது, விதையாக இருக்கிறது என்பதை குறித்தும் ஓகமாமுனிவர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் இன்றைய பதிவில் வரக்கூடிய பாடல்கள் நமக்கு சொல்லுகின்றன. கற்றது கைம்பண்ணளவு, கல்லாதது உலகளவு. ஒரு மனிதன் நான் எல்லாம் கற்றுவிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டான் என்றால் அவன் எதுவுமே அறியாதவன் என்று பொருள் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். நான் அறிந்தேன், நான் கற்றேன் என்று ஒருவன் சொல்லும்போது அங்கே அகங்காரம் என்பது மேல் எழுந்துவிடக்கூடிய காரணத்தால் சுத்த ஞானத்தை நோக்கி செல்லக்கூடிய வேட்கை அல்லது தேடுதல் என்பது அந்த நான் என்கிற உணர்வு கொண்டுவிட்ட மனிதனிடத்திலே அருகி போகிறது. கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. பல பல சித்தர் பாடல்களை பார்க்க பார்க்க, ஓ, இன்னமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை ஏராளமாக இருக்கின்றன என்கிற வியப்புத்தான் மேலோங்குகிறது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்களும் அதுபோன்ற ஒரு வியப்பின் உச்சத்திலேதான் நம்மை கொண்டு சென்று வைக்கின்றன. பாடல்களை பார்க்கலாம். என்னவே சிகாரம் அது நெருப்பாரப்பா, இசைந்து நின்ற உகாரம் அது மயிர்பாலந்தான். உண்ணவே இரண்டு விட்டால் ஒன்றாம் ஒன்றி, ஓங்கியதோர் சிகாரத்தை ஒழிக்க நன்று. மன்னவே உகாரம் முந்தில் வரவு முந்தும், வருந்தியே இகுது இரண்டும் தள்ள என்று. தன்னவே இரண்டும் ஒழிந்தால் சாந்தியாவான், தனி இரண்டும் ஆருக்கும் தள்ளல் நன்றே. மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த பாடலின் பொருள் புரியாது. ஆழ்ந்து பார்க்கும்போது மட்டுமே இதன் உள்ளார்ந்த பொருள் விளங்கும். நெருப்பாறு என்று சொல்லப்படுவது சிகாரம் என்று சொல்லுகிறார். மயிர்பாலம் என்று சொல்லப்படுவது உகாரம் என்று சொல்லுகிறார். சிகாரம் என்பது தேகத்திலே தகித்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பம். உகாரம் என்பது கண்ணுக்கு தோற்றமாகக்கூடிய இந்த தூள உடல், முழு உடல். இந்த உடல் என்பது ஒரு மயிர்பாலமாகவும் உள்ளே ஊடாடி கொண்டிருக்கக்கூடிய வெப்பசக்தி என்பது நெருப்பாறாகவும் இருக்கிறது. பக்குவமாக இந்த உடல் என்கிற பாலத்தை கொண்டு யோக சாதனத்திலே நாம் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று விட்டு போய்விட்டாலும் மரணம் என்பது சம்பவித்துவிடும். இந்த இரண்டும் இழந்து விடாத நிலையிலேயே எச்சரிக்கையாக பயணப்பட்டு வெற்றியை தட்டி பறிக்க வேண்டும். சிகாரம் என்று சொல்லும்போது உடலை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வெப்பசக்தியாகிய ஜீவன் என்றாகிறது. உடல் என்பதும் ஒரு பாலமாக அமைந்திருந்து நாம் செல்ல வேண்டிய இலக்கை நோக்கி செல்வதற்கு உதவி புரிகிறது. ஆனாலும் இந்த உடல் என்பது ஒரு மயிர்பாலத்தைப் போல என்று சொல்லியதால் சற்று ஏமாந்தாலும் நெருப்பிலே மயிர்பாலம் பொசுங்கிவிடும். இந்த உடலை பக்குவமாக பயன்படுத்தி யோக வெற்றியை அடைய வேண்டும். இந்த உடல் விட்டுவிட்டாலும், ஜீவன் உடலை விட்டு போய்விட்டாலும், மரணம் என்கிற ஒன்று வந்தான பிறகு வெற்றிக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே இந்த இரண்டையும் நீக்கி வெற்றியை துவைக்க வேண்டும். ஜீவன் என்பது பராபரம் என்கிற பேரொழியின் ஒரு சிறிய கீற்று அல்லது ஒரு சிறிய புள்ளி. இந்த புள்ளியை பிரகாசப்படுத்தும் போது அது தன்னை உணர்கிறது, பராபரத்திலே சென்று லயப்படுகிறது. இதற்கு இந்த இரண்டும், இந்த இரண்டு குறித்தான எண்ணங்கள்
முழுமையாக நீங்கியாக வேண்டும். தேக ஆத்ம புத்தி என்று இதை பெரியவர்கள் சொல்கிறார்கள். தேகம் ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டை பற்றி இருக்கக்கூடிய புரிதல் இல்லாத குழப்பமான மனநிலை மாற வேண்டும். உடல் ஆன்மா இந்த இரண்டும் இணங்கி இருக்கும் போது உலக வாழ்க்கை, இவை இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று நீங்கிவிட்டால் மறுபடியும் பிறந்தாக வேண்டியதற்கு அதுவே ஒரு வித்தாக மாறிப்போகிறது. இந்த இரண்டையும் நீக்க வேண்டும். எவ்வாறு நீக்குவது? உடல் இருக்கும் போதே ஜீவனை பக்குவப்படுத்திவிட வேண்டும். அப்படி பக்குவப்படுத்திவிட்டால் இந்த இரண்டும் மற்றொரு பிறவிக்கான விதையாக மாறாமல் நம்மால் நம்மை காத்து கொள்ள முடியும். நன்றான சிகாரத்தால் கோபம் எய்தும், நான் என்ற ஆணவத்தால் உகாரம் தாக்கும் பென்றான இவை இரண்டும் பெரியோர் ஐயா, பிறப்பதற்கும் இறப்பதற்கும் பெரிய வித்தாம். ஒன்றான உகாரம் அகுது உடலே ஆயிற்று, ஓங்கியதோர் சிகாரம் அகுது உறைந்தே புக்கி என்றான பிறப்பு இறப்பு இரண்டும் ஆயிற்றே. எழுத்திரண்டும் ஏற்றமாம் இருத்திப்பாரே. சிகாரம் உகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் உடலாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றன. ஜீவனின் போக்கிலே விட்டால் உடலிலே வெப்பம் மிகும். வெப்பம் மிகும் போது கோபம் ஏற்படும். இங்கே கோபம் என்று சொல்லப்படுவது பிறவிக்கான மறுபடி பிறப்பதற்கான ஒரு தொடக்கத்தை உருவாக்குவதே கோபம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டுமே பெரிய சக்திகள் தான். உடலும் பெரிய சக்தியே, அதன் உள்ளே உறைந்திருக்கக்கூடிய உயிரும் பெரிய சக்தியே. ஆனால் இந்த இரண்டும் முரண்பட்ட இரு துருவங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் வரையிலே யோக வெற்றி என்பது கிடைக்காது. உடலை கொண்டு ஆன்மாவை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த உடலை கருவியாக பயன்படுத்த வேண்டும். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு விட்டால் மரணத்தை வென்றுவிடலாம். இந்த உடல் மண்ணிலே புதைக்கப்படும் போது அடுத்த பிறவிக்காக விதைக்கப்பட்டு விடுகிறது. ஜீவன் மறுபடியும் ஒரு உடலை தேட ஆரம்பிக்கிறது. இந்த ஜீவன் உடலிலே இருக்கும் போதே ஜீவனை அடுத்த நிலையை நோக்கி, பிரகாசத்தை நோக்கி எடுத்து சென்று விட வேண்டும். அதற்கு குருமார்களால் உபதேசிக்கப்பட்ட வாசி சாதனம் போன்ற கருவிகளை தவிர வேறு எந்த மார்க்கமும் இல்லை என்பது சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. உகாரம் என்பது உடல், சிகாரம் என்பது அதன் உள்ளிலே உறைந்திருக்கக்கூடிய ஜீவன் என்று இங்கே போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார். இந்த இரண்டுக்கும் அப்பால் மற்றும் ஒன்று இருக்கிறது, அது அகாரம் என்பது. அந்த அகாரம் என்பது காற்று. இந்த காற்றின் உதவி இல்லாமல் உகாரம் சிகாரம் இரண்டும் மேன்மை பெற முடியாது. எனவே காற்றை கொண்டு கனலை எழுப்பி வாசி வென்று வையகத்தில் நிலைக்க வேண்டும் என்பது கருத்தாகிறது. இருத்தியே பார் எனவே என்னை ஆண்ட ஏற்றமாம் காலாங்கிநாதர் தாமும், பருத்தியே பக்குவம் பார்த்து எனக்கு சொன்னார் பார் என்றார் வாசியைத்தான் பூரணத்தில் லயிக்க. மறுத்தியே கண் இமைக்குள் வாயில் வந்து கலக்கும், மறுவு இரண்டும் பிறந்து இறந்த வித்து இது என்றார். மறுத்துமே மௌனத்தை விடாதே என்றார், மகத்தான இவை இரண்டால் பிறப்புமாச்சே. என்னுடைய குருநாதராகிய காலாங்கிநாதர் வாசியை பூரணத்திலே லயிக்கச் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். கண் இமைக்கும் நேரத்திற்குள்ளாக வாசி சிரசிற்குள்ளே ஒடுக்கம் பெற்றுவிடும். அது ஒடுக்கம் பெறக்கூடிய பக்குவத்தை பெறும் வரையிலும் இந்த உடலிலே இருந்தபடியாக பிரகாசத்தை அதிகப்படுத்த வேண்டும். சமாதி என்கிற நிலையிலே ஒரு யோகி மண்ணிலே திருநீற்றுக்கு இடையிலே புதைக்கப்படுகிறார். இந்த உடலுக்குள்ளேயே தங்கி இருக்கக்கூடிய அந்த நெருப்பாகியது மெல்ல மெல்ல வளர்ந்து பெரிதாகி பிரகாசப்பட்டு தன்னை வளர்த்து கொண்டு விடுகிறது. அந்த நிலையிலே முழுமையான ஆற்றலை பெற்றுவிட்ட ஜீவனானது
பிரம்மா விஷ்ணு உருத்திரன் என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைகளையும் பெறக்கூடிய பக்குவம் கொண்டதாக மாறிவிடுகிறது. அதன் காரணமாக பஞ்சபூதங்களால் விரும்பியபடியான தேகத்தை உருவாக்கி அதன் உள்ளே நுழைந்து பயணப்படுவதற்கு முடிகிறது. சமாதியிலே இருக்கக்கூடிய ஒரு யோகியினுடைய ஆன்மா விரிவடைந்து 12 ஆண்டுகளிலே மேன்மையை பெற்று சகலத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஆன்மாவாக மாறி அமைகிறது. இந்த நிலை அமைந்துவிட்டால் மறுபடி பிறப்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லை. எனவே இது மறுபிறவிக்கு விதையாகிய உடலாக இருக்கிறது. மறந்துவிடாதே, மறந்தும் கூட மௌனத்தை விட்டுவிடாதே என்று எனது குருநாதர் காலாங்கிநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். மௌனம் என்பது எது? மனம் அடக்கம் பெற்றிருப்பது மௌனம். வாசி என்பது என்ன என்பதை குறித்து கடந்த பதிவுகளிலே சித்தர் பெருமக்கள் சொல்லி நாம் பார்த்துவிட்டோம். அகாரம் உகாரம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக இணையும் போது அங்கே பிறக்கக்கூடிய புதுவிதமான வெப்பசக்திக்குத்தான் வாசி என்று பெயர் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வாசியை கவனமாக மனதை அலைவாய விடாமல் சிரசற்குள்ளே செலுத்த பழக வேண்டும். அப்படி செலுத்துவதுதான் மகத்தான பிறப்பு இறப்பை தவிர்க்கக்கூடிய மந்திரமாகிறது என்று காலாங்கிநாதர் போகருக்கு சொல்லியதாக இங்கே சொல்லுகிறார். பக்குவம் பார்த்து எனக்கு சொன்னார் என்றும் சொல்லுகிறார். எந்த பக்குவத்தை பார்த்து? நான் வாசி பழகி குருநாதர் சொல்லிக் கொடுத்தபடியாக அவர் சொல்லிக் கொடுத்தபடியான யோக சாதனத்தை பயின்று வந்தேன். நான் பக்குவம் பெற்றுவிட்டேனா இல்லையா என்பதை என்னுடைய குருநாதர் சோதித்து பார்த்தார். நான் அதற்கு பக்குவப்பட்டு விட்டேன் என்பதை தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த நிலைகளை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று இங்கே போகநாதர் குறிப்பிடுகிறார். இதிலே நாம் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து யாதென்றால், முதலாவதாக குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியான பயிற்சியை இடைவிடாது செய்ய வேண்டும். நாம் பக்குவம் பெற்றுவிட்டோம் என்கிற நிலை வரும்போது அடுத்தடுத்த நிலைகளை குருநாதர்கள் காட்டிக் கொடுப்பார்கள் என்பதுதான் ஆழ்ந்த பொருளாகிறது. எனவே அடுத்தடுத்து வேறு எதையோ பற்றி எண்ணிக்கொண்டு நடப்பிலே செய்தாக வேண்டிய பயிற்சியை விட்டுவிடக்கூடாது. சொல்லிக் கொடுத்தபடியான பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அது முதிரும்போது அடுத்த நிலைகளை காட்டிக் கொடுப்பதற்கு குருமார்கள் தவறுவதில்லை என்கிற ஆணித்தரமான கருத்தை இங்கே போகநாதர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டு மௌனத்தை விட்டுவிடாதே. மௌனம் கொண்டு வாசியை சிரசற்குள்ளே ஏற்றிவிடுவதை நிறுத்திவிடாதே. அப்படி செய்தால் பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த கடுமையான சம்சார சாகரத்திலே இருந்து நீ மீண்டு விடுவாய் என்று போகநாதருக்கு அவருடைய குருவாகிய காலாங்கி பெருமான் சொல்லியிருக்கிறார். இதனோடு கூட இன்னமும் என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து ஒரு யோகி யோக சாதனம் பயில வேண்டும். எந்த வேளையிலே யோகம் பழகினால் வெற்றி கிடைக்கும் என்பதை குறித்து போகமாமுனிவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடுத்து வரக்கூடிய பதிவிலே வந்து சேரும். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.